உன்னைய வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. உன்னை மாதிரி லூசையா உலகத்தில் யாருமே கிடையாது. நீ எல்லாம் உருப்பிடவே மாட்டேன். என்னை நடுத்தருவு கொண்டு வந்த நடுத்தருவு தான் உன் வேலையாக போச்சு. ஏங்க ஒரே ஒரு நல்லது பண்ண எப்படியா திட்டுவீங்க? எது நல்லது, எது நல்லது என்ன? ஆ நீ பண்ணது நல்லதா? ஆமாம். ஆய முடிச்சேன்னு மூச்ச பற்றியா அதுக்கு? ஏதோ பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நிதியமைச்சர் ஒவ்வொரு குடும்பத்தின் பேர்லேயும் அரசாங்கம் 2,65,000 ரூபாய் கடன் வாங்கி வச்சுருக்கு முந்தைய அரசுன்னு சொன்னார். அதுக்காக வீட்டில் இருக்க பணம் நகை எல்லாத்தையும் எடுத்து வந்து நீ செக்கு போட்டு ஜனாதிபதிக்கு அனுப்புவியா? நான் உங்கள் பேரில் தாங்க அனுப்பிச்சேன். அப்படிங்க என் பேரில் யார் ஒன்று அனுப்ப சொந்தேன்? எதுக்கு அனுப்பினேன்? அதான் நான் சொல்லிட்டேன், ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் நான். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டோட கடனை நான் அடைச்சிட்டேன். நீங்கள் இதோட எங்கள் வீட்டுக்காரர் கேட்காம ஒரு பைசா வாங்கக்கூடாது, இனிமேல் அவர் கடனே கிடையாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக எழுதி அனுப்பிச்சிட்டேன். தெரியுங்களா? ஏய் லூசானி, உனக்கு மூலான்னு கொஞ்சம் கூட கிடையாதா? இந்த அரசாங்கம் போய் அடுத்த அரசாங்கம் வந்தால் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கு குடும்பத்து பேர்லேயும் 5,00,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிற, அப்போ வீட்டை விற்று கொடுப்பியா? ஏங்க நான் பண்ணது நாட்டுக்கே நல்லதுங்க. என்ன நாட்டுக்கு நல்லது? அம்மா சாமி அப்பா என்ன நாட்டுக்கு நல்லது? நான் அங்கங்கே கஷ்டப்பட்டு பொண்ணு கல்யாணத்துக்காக நகையும் பணத்தையும் சேர்த்து வச்சுருந்தேன். இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம் பண்ணணும். ஆ இப்போ அதுக்கு என்ன பண்ணுவேன்? இல்லை கேட்குறேன். நாட்டை பாரு வீட்டை பாரு சொல்லுவாங்க. முதல்ல நாடு தாங்க நம்மளுக்கு முக்கியம். கட்டை லூசுக்காரமாக இருந்தோம். இப்போ பொண்ணு கல்யாணத்துக்கு நகைக்கும் பணத்துக்கு என்ன பண்ணுவேன்? அப்போ கடன் வாங்குவியா? அந்த கடனை எவன் அடைப்பான்? வாத்த அடைப்பாலும் ஒப்பா அடைப்பானு. இப்போ நம்ம நல்லது பண்ணிடுவோம், இதால் நம்ம ஃபேமஸ் ஆகிட்டோம். யார் என்ன கேட்டாலும் நம்மளுக்கு பைசா கொடுப்பாங்க. இது நீ போயிட்டு ஊரெல்லாம் ஐயா என் பொண்ணு கல்யாணத்துக்கு கடன் கொடுங்கன்னு கேட்டான்னா சொல்லுவான் தெரியுமா? ஏய் நீங்கள் அரசாங்கப்பட்ட கடனே அடைச்சவங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் வந்து கேட்கலாமாங்கன்னு வெறுப்பேற்றுவானுங்க, கிண்டல் பண்ணுவானுங்க, ஒரு பாயே தரமாட்டான். என்னங்க என்னால் வெளியே போக முடியல தெரியுங்களா? ஆமாம், எல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, எல்லாம் ஆட்டோகிராஃப் கேட்குறாங்க, எல்லாம் கை கொடுக்குறாங்க, எல்லாம் ரோட்டில் கையாக கொடுக்குறாங்க எனக்கு. அதான் டிவிலையும் பேப்பர்லேயும் உன் ஃபோட்டோ வந்துடுச்சு இல்லை? ஆனால் என்கிட்ட ஃப்ரெண்டுங்க ஃபோன் பண்ணி என்ன பண்ணான் தெரியுமா? ஏண்டா உன் பொண்டாட்டி இவ்வளோ லூசாக வேடாக இருக்கும், எப்படி அந்த லூசு கூட இவ்வளோ நாளைக்கு குடும்பம் நடத்துகிற? அரசாங்கப்பட்ட கடனே கொடுத்துட்டிய, எனக்கு ஒரு 5,00,000 ரூபாய் கடன் கொடுன்னு ஒருத்தன் கேட்குறான். மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பொண்ணு ஃபோன் பண்ணி என்ன சொன்னான்னு தெரியும்? பாராட்டினாங்களா சம்மந்தி? பாராட்டினாங்க, பெரிய விழா மேடம் அமைச்சு உனக்கு பாராட்டு விழா மாலைலாம் போட போகிறாங்களா கூப்பிட்டுனு சொன்னாங்க. அப்படியா? சரிண்ணே, என்ன சொன்னான் தெரியுமா? நகை இவ்வளோதான் போட முடியும், எங்களால் அவ்வளோ முடியாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு பட்ட கடனையும் அடைக்கிறீங்களே, நீங்கள் சாதாரண ஆள் இல்லை, எவ்வளோ பெரிய ஆள், மாப்பிள்ளைக்கு பைக்கு பதிலாக கார் கொடுங்கன்னு கேட்குறான். மாப்பிள்ளையா சொன்னார்? மாப்பிள்ளை கேட்கல, மாப்பிள்ளையோட ஆத்தா கேட்டா பொடிங்கு. ஏங்க நான் ஒரு இந்திய குடிமகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேங்க நான். இந்த மாதிரி வேணாம், இந்திய குடிமகள் ஒவ்வொருத்தவங்களும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது தெரியாமல் நீ அரசாங்கப்பட்ட கடனாக நீ வந்து அடைக்கிறேன் அதை அடைக்கிறேன்னு. தமிழன் படம் பார்த்தீங்களா? விஜய் நடிச்ச படம் தானே? ஆமாம். ஆமாம், என்ன அதில் என்ன நடக்கும்? அதில் ஒரு சீனு என்ன நடக்கும், அவரோட கடன் 5,000 ரூபாய் எழுதி செக் எழுதி அனுப்பிச்சிடுவார், அதனால ஃபேமஸ் ஆகிடுவார். அவர் ஃபோட்டோ போட்டு ஸ்டாம்ப்லாம் வெளியிட்டாங்க. ஓஹோ, இப்போ உன்னுடைய ஃபோட்டோ போட்டு ஸ்டாம்ப் வெளியிடுவார் ஜனாதிபதினு நினைக்கிறேன். ஆமாம், உன்னுடைய ஃபோட்டோவை பப்ளிக் அக்கூஸில் கூட ஒட்ட மாட்டாங்க. கேட்டேன், ஏய் அது சினிமா, விஜய் பணம் வாங்கிட்டு நடித்தார் அப்படி, அவர் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண காருக்கு என்னால் அவ்வளோ வரி கட்ட முடியாதுன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டு நீதிபதி கண்டித்து கடைசியில் பஞ்சாயத்து பண்ணி தான் பணமே கட்டினார். சினிமா பார்க்காத பார்க்காதான் சொல்கிறேன், சினிமாவை பார்த்து பார்த்து கெட்டு குட்டி சவராக போயிருக்கிறீங்க. ஏங்க இப்போ நம்மளை பார்த்து 4 பேர் பணம் அனுப்புவாங்க. அனுப்புவாங்க, கோடி கோடியாக கொலை அடித்தவனுங்களே கம்முன்னு மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. மரியாதையாக போயிடு, கொலகாரனாக கிட்டது. 4 பேர் நல்லது நடக்கணும்னு 4 சாரிங்க இருங்க, யோசிக்கிறேன். 4 பேருக்கு நல்லது நடக்கணும், எது பண்ணாலும் தப்பு கிடையாதுங்க. நான் நாட்டுக்கே நல்லது பண்ணியிருக்கேன், எது பண்ணாலும் தப்பு கிடையாது. ஐயோ இந்த லூசுக்கிட்ட இருந்து காப்பாற்றி சாமி, எங்கள் ஆத்தாவில் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காதுன்னு என் தள்ள கட்டி வச்சாப்பார். அவன் மட்டும் இப்போ இருந்தான்னு வச்சுக்காது போயிடும். சரி டென்ஷனாக இருக்கிறீங்க, நான் ஒரு கப் காஃபி கொண்டு வரட்டுங்களா? காஃபியில் எலி பாசானமோ இல்லை மூட்டை பூச்சி இருந்து மருந்து இருந்தால் கொஞ்சம் கலந்து கூட குடிச்சிட்டு ஒரே மூட்டாக போயிடுறேன். உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு என்னால் அவத்தப்பட முடியும். ஐயோ கடவுளே சாமி சாமி அப்படி சொல்லாதீங்க, இன்றைக்கி வரலட்சுமி நோம் அப்படி சொல்லவே சொல்லக்கூடாது. கடவுளே சாமி சாமி போமா போ.